தொண்டியார்பேட்டில் இருக்க லெஸி அண்ட் ஸ்பைசி ஸ்நாக்ஸ் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இது நல்லா டிஃப்ரெண்டான ஒரு லெஸியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பிக் சைஸ் வந்து கிளாஸில் கொடுத்துருக்காங்க. இந்த மில்கோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், அவ்வளோ திக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நான் எங்கேயோ வச்சுக்கிறேன். கண் கலங்குது. ஹாய் வணக்கம் மக்களை, இன்றைக்கி நம்ம தொண்டியார்பேட்டில் இருக்க லெஸி அண்ட் ஸ்பைசி ஸ்நாக்ஸ் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நியூவாக ஓப்பன் பண்ணுவோம் நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டு இவங்களோட ஃபுட்டெல்லாம் வந்து, ஏன்னா வரும்போது நல்லா ரஷ்ஷாக இருந்தது. எனக்கு ஒரு ஐடியா, உள்ளே போய் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இவங்களோட ஃபுட் எப்படிங்கன்னு சொல்லி நம்ம வியூவர்ஸுக்கு வந்து சொல்லாமேன்னு ஒரு ஆசை. போய் நேராக கேட்டால் பெர்மிஷன் வாங்கியாச்சு. இவங்களோட ஷவர்மாலாம் நல்லா ஸ்பைசி ஷவர்மா, ஷெஸ்வான் ஷவர்மாலாம் போட்டிருக்காங்க. ஃபலோடா போட்டுட்ருக்காங்க. கிரில் சிக்கன் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறையா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷேக்கில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டு இவரோட ஃபுட்டு வந்து எப்படி இருக்குது, இவ்வளோ வெரைட்டிஸ் எப்படி இருக்குது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களை டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ் நம்ம உள்ளே உட்காந்துட்டு நம்ம எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. ஆக்சுவலி வந்து இவங்களோட சிக்னேச்சர் ஐட்டம் தான் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணிட்டு அவங்களே பண்ணித்தர சொல்லிட்டாங்க. கிரில் சிக்கன் வந்து இவங்க சரியான க்ரௌடில் தான் கிரில் சிக்கன் வந்து சோல்ட் அவுட், கிரில் சிக்கன் வந்து கிடைக்கல. இப்போவுமே நிறைய விஷயங்கள் எனக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா மணி 10:20 இருக்கும். இப்போ தான் வந்து எனக்கே ஒரு சீட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போவுமே நல்லா க்ரௌட் இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க. இவங்க நேம் எனக்கு சொன்னாங்க, எனக்கு நேம் வந்து மனதில் நிற்கவே இல்லை. அதனால் கூட ஆள் நிற்க வச்சுருக்காங்க, அவங்கள்ட்டே கேட்போம் ஒன்றுனா. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஆர்டர் பண்ணிக்க சொல்கிறேன் வாங்க. ஷேஸ்வான் ஷவர்மா, ஸ்பெஷல் லஸ்ஸி, ஓரியோ நியூட்ரலா ஷேக், ஷார்ஜா ஃபலூடா, மில்க் சர்பத், ஸ்ட்ராபெரி மிஸ்ட், நார்மல் சிக்கன் பர்கர், ஸ்பெஷல் ஷேஸ்வான் ஷவர்மா, பிளேட் ஷவர்மா. காய்ஸ் பார்த்தீங்களா, இவ்வளோ டிஷ்ஷு வந்து ஃபுல்லாக இவங்களோட சிக்னேச்சர் தான். எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. நமக்கு இனி ஒன்றே ஒன்று பேலன்ஸ் என்னென்னா, எப்பவும் போல நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறது தான். ஸ்டார்டிங்கிலே வந்து இவங்களோட கடையோட ஸ்பெஷல் லஸ்ஸி, அது கூட சொல்ல மறந்துட்டேன். இந்த ஏரியாவில் வந்து இவங்களோட கடை மட்டும்தான் வந்து ஃபலூடா ஷேக்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனாலேயே இவங்க வந்து நல்லா ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாங்க. இவங்களோட ஸ்பெஷல் லஸ்ஸி வந்து இங்கே இருக்கு பாருங்கள், அப்படியே அந்த கிளாஸோட டாப் வரைக்குமே இருக்குது. நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களோட கார்னிஷ் வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. மேலே நல்லா பாருங்கள், அவ்வளோ நுர நுறையாக வேறு இருக்குது. உள்ளே என்னெல்லாமோ அள்ளி போட்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்களேன். இது மேலே வரைக்கும் இருக்க சைலோடிலாம் போயிடுது. ஸ்பூன் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் உள்ளே இருக்கிற நம்ம வெளியே வரும் பாருங்க. லெட்ஸ் கோ. நல்லா க்ரீமியாக இருக்குது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. கிரேப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஒரு புளிப்பு வந்து ஃபீல் ஆகுது. ஸ்வீட்னஸ் வந்து ரொம்பலாம் கிடையாது, லைட்டாக கொடுத்துருக்காங்க. நல்ல க்ரீமியாக இருக்குது. நம்ம சாப்பிடும் போது ஒரு ஐஸ்கிரீம் வந்து மெல்ட் ஆனால் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக கொடுத்துருக்காங்க. இது நல்லா டிஃப்ரெண்டான ஒரு லஸ்ஸியாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தரமாக பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அதோட டேஸ்ட் வந்து நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க ஓரியோ நியூட்ரலா ஷேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரியோ பிஸ்கெட்லாம் மேலே கட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ இருக்குது. நம்ம பிஸ்கெட்லாம் அடிச்சு உள்ளே இறக்கிடுவோம். இந்த ஓரியோ பிஸ்கட்டோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே தெரியுது. இந்த ஓரியோ பிஸ்கட் இருக்கும் தெரியுமா, அது வந்து தண்ணியில் போட்டால் எப்படி இருக்கும், நல்லா குளிராக கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் எல்லாம் கிடையாது, லைட்டான ஸ்வீட்னஸாக இருக்குது. அந்த நியூட்ரலாக போட்டிருக்காங்க, அதோட ஃப்ளேவர் தெரியுது. ரொம்ப திக்காக க்ரீமியான இல்லை, ஒரு லிக்விட் அண்ட் வந்து ஒரு க்ரீமி ஃபார்ம்.
வேற மாதிரி ஒரு மில்க் ஷேக்கு தரமா இருக்கு. இது குடிச்சிட்டு இருக்கும் என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஃபலூடா இருக்கு பாருங்க, அது வந்து ஷார்ஜா ஃபலூடா, நார்மல் ஃபலூடா இல்லையா, ஷார்ஜா சொல்லுவாங்களா, இந்த மாதிரி ஃபலூடா கொடுத்துருக்காங்க. ஒரு பிக் சைஸ் வந்து கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஜெல்லி கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் ஆப்பிள் டேட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இங்க ஐஸ்கிரீம் சப்ஜா ஸ்வீட் போட்டிருக்காங்க, சேமியா வந்து போட்டிருக்காங்க, தென் ஐஸ்கிரீம் தென் ஃபலூடா எக்ஸட்ரா 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 போட்டு நல்லா பெரிய ஒரு ஃபலூடா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், ஏன்னா மிக்ஸ் பண்ணாதான் இந்த ஃபலூடாவோட அந்த டேஸ்ட் வந்து தெரியும். ஏன்னா ஃபலூடா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க, வாவ் வாட் ஏ ஃபலூடா, அவ்வளோ ஃப்ரூட்ஸ் அவ்வளோ நட்ஸ் அவ்வளோ ஜெல்லி ஃப்ரூ, ஐயோ எக்கச்சக்கம் ஐஸ்கிரீம்லாம் போட்டிருக்காங்க. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சேமியாலாம் போட்டிருக்காங்க, அதுவும் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு செமையான ஒரு ஃப்ளேவராக இருக்குது, ஏன்னா மிக்சடு ஃப்ளேவர், புளிப்பு இனிப்பு அப்புறம் டேட்ஸோட அந்த டேட்ஸ் எல்லாம் வாயில் வருது பார்த்தீங்களா, அந்த ஜெல்லியோட கிளாஸ்ல போட்டுக்க பாருங்க, அது ஒரு புளி போட்டு இருக்கு, அது செம்ம டேஸ்டாக இருக்குது, நல்லா க்ரீமியாக இருக்குது, சூப்பர் டிஃப்ரெண்டான ஃபலூடா இருக்குது, நல்லா டேஸ்ட் கொடுத்துருக்காங்க, பக்காவாக இருக்குது. போது அந்த மில்க் சர்பத் வந்து என்னை கண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நன்னாரி வந்துட்டு பாலில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அது கலர் பார்த்தாலே தெரியுது, ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம டேஸ்ட் எப்படி தெரியும். லெட்ஸ் சீ ட்ரை தட். இந்த மில்கோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், அவ்வளோ திக்காக வந்து கொடுத்துருக்காங்க, தண்ணி கலக்காத ஒரு பால்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அந்த நன்னாரியோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது, அந்த லெமன்லாம் போட்டு சாப்பிடும்போது அந்த நன்னாரியோட டேஸ்ட் வந்து தெரியும் பாருங்கள், அந்த புளிப்போட. அதே மாதிரி பாலில் வந்து நன்னாரி சாப்பிட்டு இருக்குது, டிஃப்ரெண்டாக இருக்குது, நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியாது வச்ச உடனே யாராவது தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால நான் இங்கேயே வச்சுக்கிறேன். அதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது, நார்மலாக லெமனில் போட்டு சாப்பிட்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள்லாம் இருந்தீங்கன்னா வீட்டில் சும்மா பால் எடுத்து இருந்தீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஆனால் எந்த லெவலுக்கு எனக்கு போடணும்னு தெரியல, ஏதாவது ஃபுட் பாய்ஸன் வச்சுனா எப்படிலாம் கேட்காதீங்கப்பா, ஏன்னா அது இவங்க வந்து ஸ்பெஷலாக பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக வரும். ஸ்ட்ராபெரி மிஸ்ட் வந்து எப்படின்னா ஊற்றிட்டே இருக்குது, ஸ்ட்ராபெரி போட்டு நிறைய ஐஸ்கிரீம் போட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை பண்ணியிருக்காங்க, அதுதான் என்ன சொன்னாங்க, ஸ்ட்ராபெரி நிறைய அதிகமாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஐஸ்கிரீம் தான் மெல்ட் ஆயிடுச்சு, ஆக்சுவலி வந்து மேலே ஸ்கூப் போட்டிருந்தாங்க, மேலே ஜெல்லி போட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் வந்து அந்த ஸ்மெல் எனக்கு நல்லாவே தெரியுது. ஜெல்லியோட புளிப்பு இருக்கு பாருங்க, தாறு மாறு அதனால க்ரீமி ஃபார்ம்ல இருக்கா, ஸ்ட்ராபெரியோட ஒரு ஃப்ளேவரு, அந்த ஜெல்லி வந்து அந்த புளிப்பு இருக்கு பாருங்க, அந்த ஜெல்லி வந்து கடிக்கும் போது அப்படியே கடி கடி கடிச்சு அந்த புளிப்போட சாப்பிட்றது, அந்த ஸ்ட்ராபெரியோட புளிப்பு இருக்கும்ல அந்த புளிப்பு கரெக்டாக கொண்டு வருது, அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பர் அல்டிமேட்டாக இருக்கு, தாறு மாறா இருக்கு. இங்க பாருங்க அதோட ஸ்பைஸ்னஸ் வந்து உங்களுக்கு இதுலேயே தெரியும், அந்த கலர் பாருங்க இருக்கு, வேற லெவல் ஒரு கலர் இருக்கு. இது சாப்பிட்டா எந்த நிலைமை போறேன்னு தெரியல, அதோட கலர் பாருங்க என்ன கலர்ல இருக்கு, நல்லா மயோனைஸ் எல்லாம் போட்டு நல்லா கிரீமியா கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, எனக்கு சுண்ணு பிடிக்கும், எனக்கு கண்ணு கண்ணு கலங்குது, நாக்கில் நல்லா சுண்ணுன்னு பிடிக்குது, அந்த லைட்டாக வந்து கண்ணு கலங்குது, கண்ணுக்காதீங்க அது வேணும்ல. அந்த மயோனைஸ் போட்டு தக்காளியோட புளிப்பு இருக்கிறத சேர்த்து ஸ்பைசி இருக்கு பாருங்கள், உள்ளோ வேறு லெவலில், அது நுனி நாக்கில் எனக்கு பிடிக்கும், நாக்கு கூட நல்லா வந்து சுள்ளுன்னு பிடிச்சிருக்கு. அந்த ஷேஸ்வான் சாஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த ஷேஸ்வான் சாஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ரெட் கலரில் இருக்கும், நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, ஒரு தாகம் எடுக்கிறேன் நினைக்கிறேன். ஆனால் இந்த மில்க்ஷேக்லாம் இருக்கப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, அதை குடிச்சு நான் வந்து டேலி பண்ணிடுவேன். மாமாட்ட கொடுத்துட்டுருவோம், அவங்க வாரமே சாப்பிட்டு கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கட்டும், கொண்டு போங்க. வாவ் பிளேட்ஸ் வரும் பாருங்க, இதுதான் வந்து ஆக்சுவலி ஸ்பெஷல், ஃபுல்லாக வந்து சிக்கன் போட்டிருக்காங்க, இந்த இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஷேஸ்வான் சாஸு, கூட வந்து டிஃப்ரெண்ட்டாக அவங்க மாங்காய் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதாவது பச்சை மாங்காய் கிடையாது, அதே நேரத்தில் பழுத்த மாங்காய் கிடையாது, ஒரு மிடிலான ஒரு மாங்காய் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஷேஸ்வான் சாஸ் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அது மட்டும் தனியாக வேறு கொடுத்துருக்காங்க. என்ன ஆக போகிறானோ யாருக்கு தெரியும், என்ன ஆக போகிறேன்னு தெரியலையே. அதில் வந்து அவங்க கேபேஜ் ஆட் பண்ணியிருந்தாங்க, இதில் வந்து கேபேஜே ஆட் பண்ணல, நல்லா பெரிய பைட்டாக போயிடலாம், நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, அதில் கூட ஸ்பைசினஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. அந்த சாஸ் அந்த புளிப்பு தக்காளி மாதிரி ஆட் பண்ணி பார்த்தீங்களா, டொமேட்டோ சாஸ் கூட அந்த புளிப்பு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது, அந்த ஸ்பைசினஸோடு சேர்ந்து மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா. உண்மையில் இவங்களோட ஸ்பெஷல்னு சொன்னால் ஸ்பெஷல் தான் போல், இதனால் ஸ்பைஸியாக நீங்கள் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க, ஸ்பைசினஸ்க்கு நான் வந்து கேரண்டி.
இவன் கிரில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கிரில் இல்லைனா நீங்கள் எனக்கு வேறு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒத்தக்கால நின்று நான் என்னோடய பர்கர் வாங்கி வச்சுருக்கேன். நார்மல் பர்கர் தான், பேட்டியுமே வந்து சிக்கன் தாங்க பாருங்கள். குக்கும்போது வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க, மேலே மயனஸ் போட்டிருக்காங்க, சீஸ் வந்து நல்லா மெல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள பேட்டி வந்து மேலே வந்து ஹார்டாக இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கு, மிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கேப்சிகம் கட் பண்ணி போட்டிருக்கேன், குக்கும்பரெலாம் கட் பண்ணி போட்டிருக்கு, வந்து நல்லா கடிக்க முடியுது. அந்த வெஜிடபிள்ஸ் சூப்பராக இருக்குது, மேலே இருக்க பண்ணுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா சாஃப்டான ஒரு பண்ணாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. நான் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு வந்து பார்க்குறேன். என் கூட சாப்பிட்றது நிறைய பேர் இருக்கிறாங்க, மாமா இருக்கு, வந்து லூக்கெல்லாம் இருக்கான், இதெல்லாம் விட்டா விட்டு வேஞ்சிருவான். சாப்பிட்டு வந்து முடிச்சு வெளியே வந்துட்டு இந்த ஃபுட் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். காய்ஸ் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்தாச்சு, வயல் நல்லா ஃபுல்லாக இருக்குது. இப்போ நைட் மணி இத்தனை மணின்னா 11 மணி. காரணம் என்ன, ரஷ்ஷாக இருந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு சீட்லாம் அரேஞ்ச் பண்ணி நான் சாப்பிட்டு வெளியே முடிச்சு வரவே ஒரு நேரம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஃபுட்லாம் சொல்லணும்னா டாப்பாக இருந்துன்னு சொல்லலாம். அவங்க ஷவர்மா வந்து அவ்வளோ ஸ்பைசியாக இருந்தது, ஷேஸ்வான் ஷவர்மா. நீங்கள் இன்னும் ஸ்பைசினஸ் வேணால் ஆட் பண்ணுங்க, இன்னும் நல்லா பெட்டராக இருக்கணும் சொல்லிட்டு வந்திருக்கேன். ப்ளேஸ் ஷவர்மே வந்து அவங்க கேபேஜ் எல்லாம் போடாமல் ஸ்பெஷலாக கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து வேறு லெவல் இருந்தது. லஸ்ஸி எல்லாம் சொல்ல வேணாம், அது லஸ்ஸினே அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் போல் அந்தளவுக்கு க்ரீமியாக இருந்தது. ஏன்னா அந்த தயிர் சாப்பிடும்போது புளிப்பு இருக்கும் தெரியுமா லஸ்ஸி, அந்த மாதிரி புளிப்பு இல்லவே இல்லை, டாப்பில் இருந்தது. அந்த ஸ்ட்ராபெரி மிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, ஸ்ட்ராபெரியோடய ஃப்ளேவர் வந்து அட்டகாசனா அட்டகாசம் வேறமாக இருந்தது. ஓரியோ மில்க்ஷேக்கும் பர்கரும் வந்து நார்மலாக எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பேலன்ஸ் அவங்களோட ஃபலோடா சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, ஃபலோடாலாம் அவ்வளோ வந்து என்னென்ன ஆட் பண்ணலாமோ அவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, ஜெல்லியாக இருந்தாலும் சரி, கேஷ்வியாக இருந்தாலும் சரி, டேட்ஸாக இருந்தாலும் சரி, எக்கச்சக்கம் போட்டு அள்ளி போட்டிருக்கிறாங்க. அந்த மில்க் சர்பத்துமே டேஸ்ட் பண்ணேன், அதுவுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா நார்மல் சர்பத்தை விட மில்க் சர்பத்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த பர்கர் அந்த ஓரியோ கூட டேஸ்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, பேலன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. ரேட்டுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது, நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். என்னோடய லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஸ்பெஷலாக ரெஸ்டாரண்ட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு. நம்ம சேனல் இருக்கு, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். லெட்ஸ் சீ யூ இன் அனதர் வீடியோ. அண்ட் சைன் அவுட் ஃப்ரம் ஸ்ரீ, மாப்ள லூக் அண்ட் சைலன்ட் இருக்க மாமா. பாய் பாய்.